அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் வந்து பட்டிக்காடா பட்டணம்மா அப்படின்ற படத்தில் வரக்கூடிய என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு அந்த பாட்டுக்குரிய சுரத்தை கொடுக்குறேன். கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகள், MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க, TMS ஐயா அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. இது ஒரு துள்ளல் இசை பாடல், எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்மளுடைய சமூகத்தில் தனியார் துறை பொதுத்துறை அப்படின்னு இரண்டு துறைகள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா பொதுத்துறை வந்து நலிவுடுறது மாதிரியும் தனியார் துறை வந்து வளர்ச்சியில் போகிற மாதிரியும் ஒரு நிலை வந்து காணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடிப்படை என்ன காரணம் அப்படின்னா தனியார்களுடைய வளர்ச்சி தான் அதில் இருக்குது. ஒரு தபாலை நம்ம அனுப்பணும் அப்படின்னா கொரியர் ஆஃபீஸில் போய் அனுப்புகிறோம், போஸ்ட் ஆஃபீஸுக்கு நம்ம போகிறது கிடையாது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லேட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்ட தனியார் கொரியர் அலுவலகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸை போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்கள் தபால் வந்து இங்கே இருக்குது, வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கே அழைத்து அந்த தபாலை நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மோசடி. நான் வந்து ரெண்டு தனியார் கொரியர் வைத்திருக்கக்கூடிய பேரை கூட என்னால் சொல்ல முடியும். அவங்க பார்த்திங்கன்னா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய அதிகாரியாக வேலை பார்த்துட்டு இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எப்படி தபால் போகுது, எப்படி பார்சல் அனுப்புகிறாங்க, இந்த எல்லா நுட்பங்களையும் கற்றுக்கிட்டு அவங்க வெளியே வந்து இந்த தனியார் கொரியர் இதை தொடங்குகிறாங்க. தொடங்கி இன்றைக்கி அரசு துறைக்கே போட்டியாக வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் அவங்க வணிகம் செய்து அதை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு நம்ம வீடு தேடி அந்த தபால்காரங்க வந்து நம்ம வீட்டில் தபாலை கொடுப்பாங்க, அவங்களுக்கும் நமக்குமான ஒரு உறவு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த முதலாளித்துவ வாழ்க்கை முறையில் நாம் முதலாளிகள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதை போய் நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் ஒரு அடிமை மாதிரி மாறிடுறோம். நான் வந்து அந்த பொதுத்துறையில் குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த குறைகளை வந்து நாம் சரி செய்யாமல் அந்த பொதுத்துறையை தூக்கி தனியார்கிட்ட கொடுப்பதன் மூலம் நம்மளுடைய ஏழை எளிய மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களும் அதை சார்ந்து செலவழிக்கக்கூடிய பணமும் வந்து அங்கே தடையாயிரும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். பொதுத்துறை என்பது ஒரு நோய்வுற்ற ஒரு நோயாளி மாதிரி தான் இருக்குது. ஒரு நம்ம வீட்டிலே வந்து ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர அதை நம்ம அவரை வந்து நம்ம சாகடிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் பொதுத்துறைகள் எல்லாமே தனியார் மையம் வந்து அப்படியே மொத்தமாக விலை பேசி விற்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இன்றைக்கு நம்ம நாட்டில் வேலை இல்லாத இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருமையான வேலையை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அது தனியாரால் முடியாது. பொதுத்துறைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைந்து அந்த துறையை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னம்னா அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி என்பது இருக்கும். தனியார் துறை வளர்ந்தது என்றால் அது ஒரு சிலருடைய வளர்ச்சி தான் அதில் அடங்கியிருக்கும் அப்படின்ற கருத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இந்த பாட்டுக்கு போகலாம். இந்த பாடலுடைய ஒரிஜினல் சுதி வந்து ஏழு கட்ட சுதி. நான் வந்து இப்போ ஒரு கட்ட சுதியில் கொடுக்குறேன், சி மைனர் ஸ்கேலில் கொடுக்குறேன். புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க இந்த காணொலி இறுதி வரைக்கும் பாருங்கள், இது எப்படி வாசித்தா ஈஸியாக இருக்குன்றத நான் சொல்கிறேன். இந்த பாட்டு அமைந்திருக்கக்கூடிய ரூட் வந்து சி மைனர் ஸ்கேலில் இது நான் இப்போ கொடுக்குறேன். ஆனால் அதனுடைய ஒரிஜினல் சுதி வந்து பியில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா டிரான்ஸ்போஸில் -1 வச்சுக்கிட்டிங்கன்னா ரெக்கார்டிங் சுதியோடு சேரும். ஜென்ரலாக வந்து GA1 GA2 ரெண்டுமே நோட்டுமே வருது. அதே மாதிரி MA1 MA2 ரெண்டு நோட்டுமே வருது. அது அந்தந்த இடத்துல ஆக்சிடென்டல் நோட்டு வர இடமெலாம் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக பாட்டு வந்து சமத்தில் தான் ஆரம்பிக்குது. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. இந்த பாட்டு எல்லாமே ஓரளவுக்கு சமத்தில் தான் தாளத்தில் போகுது. இது ஒரு ஃபோக் நடையில் இருக்குது, அந்த டோலக்கில் அது வாசிச்சிருக்காங்க, ரொம்ப அருமையாக வாசிச்சிருக்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங்கை வந்து ஒரு முறைக்கு பல முறை கேட்குறப்ப நம்ம பாட்டு எடுக்கிறதுக்கு சுரங்கள் எடுப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பாட்டோட பல்லவி. அடி என்னடி ராக்கம்மா சனி நிசரி ரீ ரீ ரீ
ரீ ரீ ரீ ரீ ரீ கரி சகரி சரி சனி நீ அப்படி வருது. சேர்த்து வாசிக்கிறப்ப அப்படி வந்துடுது. சிறு கண்ணாடி முகுத்தி மாணிக்க கொலுசு அந்த லைனுக்கு சனி நீ சரி ரீ 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 ரிகரி சரி மம்மா ககரிகரி சசா அப்படிங்கிறது. அதை சேர்த்து வாசிக்கிறப்ப இப்போ இந்த பல்லை ஃபுல்லாகவே இதே டியூன் தான், இன்ஸ்ட்ருமெண்டல்லையும் வரும் வாய்ப்பாட்டிலையும் வரும். அதனால் இந்த டியூனை சேர்த்து ஒரு டைம் வாசி காட்டுறேன். இது வந்து எல்லா இடமே இதில் வந்தது எல்லாமே கா ஒன்று வந்துச்சு. ரெக்கார்டிங் ஒரிஜினல் ரெக்கார்டிங் கேட்டிங்கன்னா எது ரிப்பீட்டேஷன் இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது சரணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்லூடு. சப்பா பப்பா மாமா மா க க ரி 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 ச ச ச சா சா. இதில் வந்து மா டூ வருது பயன்படுத்துகிறேன் கருப்பு கட்டை. அதே மாதிரி கா ஒன்று வருது, அதை சேர்த்து பாருங்க. ச ப ப ப ம ம ம க க க ரி 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 ச ச ச சா சா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ச க க க ரி 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 ச ச சா நீ 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 த த நீ நீ சா அப்படி வருது. இதில் வந்து கா ஒன் கருப்பு கட்டை வருது. இந்த ரெண்டுதையும் சேர்த்து வாசி காட்டுறேன். இந்த ஸ்வரமே ரெண்டு டைம் வரும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது சரணம். இப்ப இந்த ஸ்டெப்ல வந்து மா டூ வந்துச்சு, இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல மா ஒன்னு வருது. ச ச ரி க ம க இதுல வந்து மா ஒன்னு வந்துருச்சு. சரி க ம க ரி க ரி ச சரி. இப்ப சேர்த்து வாசி காட்டுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரி ச ரி மா 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 ப ம க க ரி ரி ச ரி ச ரி க ம க ரி க ரி ச சா அப்படி வருது. அதை சேர்த்து வாசி காட்டுறேன். அதே ஸ்டெப்பு ரெண்டு டைம் வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தன தன்னான தன அந்த லைனுக்கு. இந்த இடத்துல வந்து கா டூ வருது. சரி க க க க ரி க ம க மா மம ப ம க க ரி ரி ச சரி அப்படி வருது. அதை சேர்த்து வாசிக்கிறப்ப வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தானானா தானானா அந்த லைனுக்கு. பனீரி 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 க க க க ரி க ரி ச சா அப்படி வருது. ரொம்ப சிம்பிள் டியூன் தான். இந்த ஒரு இடத்துல சரணத்தில் ஒரு இடத்துல மட்டும்
மா டூவும் வருது, கா டூவும் வருது. அந்த ரெண்டு நோட் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சரணம் உங்களுக்கு சேர்த்து வாசி காட்டுறேன். இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க ஐந்து துளையை வந்து சஜ்ஜமாக அடித்து வாசிங்கன்னா இந்த பாட்டை ரொம்ப ஈஸியாக வாசிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள காணொலி சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.